மாலைமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்திக்கு எதிராக பீகார் மாநில துணை முதல் மந்திரி சுஷில்குமார் மோடி கோர்ட்டில் அவதூறு வழக்கு தாக்கல் செய்துள்ளார். குஜராத்தில் நிறுவப்பட்டுள்ள உலகின் உயரமான சர்தார் வல்லபாய் பட்டேல் சிலையை காங்கிரஸ் தலைவர்கள் இதுவரை பார்வையிடாதது ஏன் என பிரதமர் மோடி கேள்வி எழுப்பியுள்ளார். மத்திய பிரதேசத்தில் காவலாளியே திருடன் என்ற தலைப்பில் காங்கிரஸ் வெளியிட்ட பிரச்சார பாடலுக்கு தேர்தல் கமிஷன் தடை விதித்துள்ளது. மோடியின் ராணுவம் என்று பேசிய மத்திய மந்திரி முக்தார் அப்பாஸ் நக்வியை தலைமை தேர்தல் கமிஷன் எச்சரித்து விடுவித்துள்ளது. ஓட்டு போடுவதை வீடியோ எடுத்து பேஸ்புக்கில் வெளியிட்டது தொடர்பாக 4 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். பிரதமரின் ஹெலிகாப்டரை சோதனையிட்ட தேர்தல் பார்வையாளரை தேர்தல் கமிஷன் இடைநீக்கம் செய்ததற்கு காங்கிரஸ் கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் கடனை திரும்ப செலுத்த முடியாத விவசாயிகளை சிறைக்கு அனுப்ப மாட்டோம் என்று காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கூறியுள்ளார். பச்சை பட்டுடுத்தி தங்க குதிரை வாகனத்தில் பவனி வந்த கள்ளழகர் இன்று வைகை ஆற்றில் இறங்கினார். இந்த கோலாகலமான நிகழ்வில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று கள்ளழகரை தரிசனம் செய்தனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் +2 பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. +2 பொதுத் தேர்வில் 91.3 மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தேர்ச்சி விகிதத்தில் திருப்பூர் மாவட்டம் முதலிடம் பிடித்துள்ளது. வாக்குப்பதிவு எந்திரங்கள் வைக்கப்படும் ஓட்டு எண்ணும் மையங்களில் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்படும் என சென்னை போலீஸ் கமிஷனர் AK விஸ்வநாதன் தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் ஒரு சில அசம்பாவிதங்களை தவிர பெரிய அளவில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை இல்லாமல் வாக்குப்பதிவு அமைதியாக நடந்ததாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ கூறினார். டிரம்ப் கிம் ஜாங் உன் 2வது சந்திப்பு தோல்வியில் முடிந்த நிலையில் வடகொரியா அதிநவீன ஆயுத சோதனை நடத்தி அதிர வைத்துள்ளது. மாலி நாட்டில் கடந்த மாதம் முலானி இனத்தை சேர்ந்த 160 பேர் கொன்று குவிக்கப்பட்டதை தொடர்ந்து அரசுக்கு எதிரான போராட்டங்கள் தீவிரமடைந்ததால் பிரதமர் தனது பதவியை ராஜினாமா செய்தார். டெல்லியில் நடைபெற்ற IPL கிரிக்கெட் போட்டியில் டெல்லி அணியை வீழ்த்தி மும்பை அணி 40 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஹைதராபாத் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் நல்ல தொடக்கம் கிடைத்தும் அதை பயன்படுத்திக் கொள்ள தவறிவிட்டதாக சென்னை அணியின் பொறுப்பு கேப்டன் ரெய்னா கூறினார். தமிழில் முன்னணி நடிகராக வலம் வரும் ஜெயம் ரவியின் 25வது படம் பற்றிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. தங்கம் விலை இன்று சவரனுக்கு 48 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிராம் தங்கம் 3,011 ரூபாய்க்கும் ஒரு சவரன் 24,088 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. இதே போல் வெள்ளி விலை 1 கிராம் 40 ரூபாய் 40 காசுகளாக உள்ளது. பெட்ரோல் விலை இன்று 8 காசுகள் அதிகரித்து லிட்டருக்கு 75 ரூபாய் 77 காசுகளாக உள்ளது. டீசல் விலையில் மாற்றமில்லை. டீசல் லிட்டருக்கு 70 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேலும் இது மாதிரியான நிறைய நியூஸ் அப்டேட்ஸ்க்கு எங்க மாலை மலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்கிற அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அதோட Facebook, Instagram, Twitter மற்றும் டெய்லி மோஷனில் எங்கள் மாலை மலர் பேஜில் இணைஞ்சிருங்க.